ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் கிரிப்டோ தமிழா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் எப்படி ஏர்ன் பண்ணுறது கிரிப்டோ கரன்சிஸில், அது பாசிபிளா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அது எப்படி என்ன எல்லாத்தையும் ஃபுல் டீல்ஸ் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் திங், மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் ஏர்ன் பண்ண முடியுமா ப்ரோ? பாசிபிளா? எஸ் கண்டிப்பாக இட்ஸ் பாசிபிள். ஓகேங்களா? ஸோ வீடியோ எங்கே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா? நிறைய பேருக்கு இது வந்து லைஃப் சேஞ்சிங் திங்காக இருக்கலாம். இந்த வீடியோ லைஃப் சேஞ்சிங் வீடியோவாக கூட இருக்கலாம். ஸோ அனதர் ஒன் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபினான்ஷியல் அட்வைஸ் கிடையாது, நான் ஃபினான்ஷியல் அட்வைஸும் கிடையாது, டீம் எந்த ஒரு ஃபினான்ஸ் அட்வைஸும் பண்ணல. உங்களோட ஓன் மணி நீங்கள் அனலைஸ் பண்ணி நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் நாங்கள் ஒரு ஐடியா தான் ஷேர் பண்ணுறோம், இந்த விஷயமால ஏர்ன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கிரிப்டோ டீமோட ஐடியா தான் இந்த ஏர்னிங் ஐடியா. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு பிக் தேங்க்ஸ் டு சயின்ஸ்னு சொல்லலாம், அது ஃபிசிக்ஸ் டுவெல்த் சயின்ஸ்னு சொல்லலாம். ஸோ ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட்ஸோட தம்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ சும்மா ரெக்கார்ட் நோட்டுக்காக நான் எழுதி கொடுத்துட்டு இருந்தோம் டீம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப் போட்டு கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ அந்த இடத்துல வந்து எவால்வேட் ஆன ஐடியா தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஐடியா, இப்போ நம்மளுக்கு வந்து அந்த ஐடியா. ஓகேங்களா? ஸோ அது எக்ஸ்பொடென்ஷியல் க்ரோத் ஆஃப் கிராஃப் அது. ஓகேங்களா? ஸோ அந்த கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறதுனா மேலேயே போயிட்டு இருந்துச்சு, ஒரு எக்ஸ்பொடென்ஷியல் க்ரோத் புரியுது, அதான் எக்ஸ்பொடென்ஷியல் க்ரோத்தில் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி போகும்போது பார்த்தீங்கன்னா, ஸோ இதையே நம்ம கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங்கில் யூஸ் பண்ணக்கூடாது, இதை வச்சு நம்ம ஏன் காம்பவுண்டிங் பண்ணக்கூடாது ஒரு காயினில், இல்லை அப்கமிங் ட்ரேட்ஸில் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்த ஒரு எவால்யூஷனான ஐடியா தான் இந்த ஐடியா. ஓகேங்களா? ஸோ அது என்ன எப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக நம்ம வீடியோவை பார்ப்போம் திங்ஸ். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, அதாவது அந்த பிளானை பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டல் உங்கள்கிட்ட என்ன இருக்கணும், நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும், இந்த ஐடியாவை நீங்கள் வந்து யூஸ் பண்ண போகிறீங்க. இப்போ ஐடியா அப்கமிங்கில் சொல்லுவேன் நான். ஓகேங்களா? ஸோ அந்த ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண போகிறீங்க. நான் அந்த ஐடியாவில் வந்து பண்ணலான்னு இருக்கேன்னா உங்களுக்கு என்னென்ன பேசிக் திங்ஸ் தேவைப்படும் ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். எவ்ரி இன்வெஸ்டிங் பிளான், எவ்ரி மணி ஏர்னிங் மெத்தட் அப்படின்னு நீங்கள் வந்தீங்கன்னா மணி தான் வந்து மெயின் திங். ஓகேங்களா? ஸோ வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் உங்களால் மணி ஏர்ன் பண்ண முடியாது எந்த இடத்துலையும் கண்டிப்பாக. ஸோ அதே மாதிரி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அட் ரிஸ்க் தான். ஓகேங்களா? ஸோ ரிஸ்க்லாம் எந்த ஒரு திங்கும் பண்ண முடியாது. ஸோ இங்கே நான் வந்து பார்த்தீங்கன்னா $100 வச்சு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதாவது கேல்குலேஷனுக்கு நீங்கள் $100 தான் போகணும்னு அவசியம் கிடையாது. உங்களால் எவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு அஃபோர்ட் பண்ணி, நீங்கள் உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு போடலாம். பட் பேஸ்ட் அப்பான் நான் சொல்கிற கேல்குலேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு $100 தான் வரும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ஒரு விஷயம், இந்த பிளானுக்கு பேஷன்ஸ் ரொம்ப தேவை, அதை பொறுமை ரொம்பவே தேவை உங்களுக்கு. ஸோ இங்கே நாங்கள் சொல்கிறத நீங்கள் ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோ பண்ணி ஆகணும், ஏன்னா அந்த அளவு ஆஃப் கேல்குலேஷன் வரதுக்காக. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் தான். ரிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட் அந்த காயினோட வேல்யூ அப்பா டவுன் ஆகலாம், பட் நம்ம ஹோல்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஸ்பாட் அமௌண்ட் லாக் தான் ஆகுமே தவிர லாஸ் ஆகாது, லூஸ் ஆகாது, மொத்த அமௌண்ட்லாம் போயிடாது. அமௌண்ட் ஆஃப் கிரிப்டோ கண்டிப்பாக இருக்கும், பட் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ரிஸ்க் ஆஃப் மணி எடுத்து உள்ளே போடாதீங்க. கிரிப்டோ இட்ஸ் ஹைலி வாலடைல் மார்க்கெட். ஓகேங்களா? ஸோ எல்லாமே நம்ம பார்ப்போம், எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நான் நிறைய போர் அடிக்க விரும்பல. ஸோ அப்படி நெக்ஸ்ட் திங் அப்படி மூவ் ஆன் பண்ணி போய்கிட்டே இருக்கலாம். மைண்ட் செட். ஸோ இந்த பிளான் வந்து மைண்ட் செட் எப்படி வச்சுக்கணும்னு சொல்லிட்டு, ஸோ உங்களோட மைண்ட் செட் பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்ல போகிற டார்கெட்லேயே இருக்கணும், அதாவது உங்களோட டார்கெட்லேயே இருக்கணும். ஓகேங்களா? அது நம்மளோட டார்கெட்டும் கூட அது. ஓகேங்களா? ஸோ அந்த டார்கெட்டை நோக்கி நீங்கள் வந்து உங்கள் மைண்ட் செட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். அட் எண்ட் ஆஃப் டைமில் பார்த்தீங்கன்னா டார்கெட் நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு வந்து வின் ஆர் லூஸ் இது வேணால் இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது ரெண்டு தான் பாசிபிலிட்டிஸே. ட்ரேடிங் கிரிப்டோ கரன்சின்ஸ் கிடையாது, எல்லா இதில் நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறீங்க, வேறு எதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கனாலும் அமௌண்ட் வந்து ரிஸ்க் கண்டிப்பாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ நான் வந்து இப்போ இந்த சொல்கிற பிளானில் பார்த்தீங்கன்னா லாக் ஆஃப் அமௌண்ட் தான் ஆகும் கிரிப்டோவில், ஏன்னா ஸ்பாட்டில் ட்ரேட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டில் தான் இருக்கும்போது அமௌண்ட் ஆஃப் கிரிப்டோ உங்கள்கிட்ட இருக்கும். ஓகேங்களா? ஸோ மேஜர் நீட்ஸ் ஆஃப் மணி திருப்பி போடாதீங்க. ஸோ இன்னும் ஷார்ட் அவுட் கொடுத்துட்றேன் நான். ஃபஸ்ட்டு பிளான் ஏ பற்றி பார்ப்போம். ஸோ வந்து இது ஃபஸ்ட் பிளான் தான் இது. ஓகேங்களா? இன்னும் ரெண்டு இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் பிளான் இது. ஓகே, இந்த ஃபஸ்ட் பிளான் பார்த்தீங்கன்னா டார்கெட் வந்து 1.7 மில்லியன். எஸ், 1729258.08 இந்த டார்கெட் நம்மளோட டார்கெட். ஓகேங்களா? ஃபஸ்ட் பிளானுக்கு. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் $100 ஸ்டார்ட் பண்ணுவீங்க ஒரு ட்ரேட. ஓகேங்க? ஏதோ ஒரு காயினை வாங்குவீங்க. ஓகேங்களா? அந்த காயினை வாங்கிட்டு மார்க்கெட்டில் இன்றைக்கி வாங்குறீங்க, 5% அந்த காயின் வந்து செல் பண்ணிடுவீங்க. ஸோ 5% காயின் வந்து செல் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்கள் $100 பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல $105 இருக்கும். இப்போ என்ன பண்ணுவீங்கன்னா நீங்கள் இந்த $105 இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ இப்போ $105 இன்வெஸ்ட் பண்ணும்போது $110.25 ஆகும். ஸோ இப்போ என்ன பண்ணுவீங்க, மூணாவது வாட்டி $110.25 இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, அதே 5% ஸ்டேக் ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ணுவீங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 115.76. ஸோ இப்படி இந்த மாதிரி காம்பவுண்டிங் வர வர ப்ராஃபிட்ஸ் அப்படியே மொத்தமாக சேர்த்து இன்வெஸ்ட் பண்ணி 200 ட்ரேட்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி 5% க்ளோஸ் பண்ணிங்கன்னா எண்ட் ஆஃப் டைமில் உங்கள் $100 பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல $1.7 மில்லியன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதான் பிளான் ஏ. நிறைய பேர் கேட்கலாம், ப்ரோ இது ஈஸியாக எப்படி காயின் சூஸ் பண்ணுறது, எனக்கு காயினை சூஸ் பண்ண தெரியாது, நான் பிகினர், கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். காயின் சூஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம தெளிவாக வீடியோவில் சொல்லுவோம். ஓகேங்களா? பிளான் பி. பிளான் பியோட நம்மளோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 1.3 மில்லியன்.
எஸ் 1.3 மில்லியன், 1,378,061.23 டாலர்ஸ். ஸோ இதுவும் அதே மாதிரி தான், 100 டாலர்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் 5% க்ளோஸ் பண்ணுவீங்க, இந்த இடத்த 10% க்ளோஸ் பண்ணுவீங்க ஒரு தேட. ஸோ லைக் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல 100 டாலர்ஸ் போடுவீங்க, 110 டாலர்ஸில் க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வருவீங்க, 110 டாலர்ஸ் போடுவீங்க, 121 வந்திருக்கும். ஸோ 121 பார்த்தீங்கன்னா 133.10 இருக்கும் இந்த இடத்துல. ஸோ இந்த மாதிரி ஒரு 100 ட்ரேட் நீங்கள் பண்ணிங்கன்னா, ஸோ வெறும் 100 ட்ரேட் தான், அந்த 100 ட்ரேட் பண்ணி முடிச்சிங்கன்னா உங்களுக்கு 1.3 மில்லியன், ஓகேங்களா? ஸோ அது டார்கெட், அதாவது நம்மளோட ஃபைனல் அமௌண்ட்டு. ஸோ 100 ட்ரேட் கம்ப்ளீட் பண்ணும்போது பிளான் சியோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 3.2 மில்லியன், எஸ் 3.2 மில்லியன் டாலர்ஸ், ஓகேங்களா? இதுவும் அதே 100 டாலர்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. ஆனால் இந்த வாட்டி 15 ட்ரேட் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. இந்த 15 ட்ரேடை பார்த்தீங்கன்னா 100% க்ளோஸ் பண்ண போகிறீங்க. அதாவது நீங்கள் நீ 10 ரூபாய்க்கு வாங்கிறது வாங்கினா நாளைக்கு 20 ரூபாய்க்கு செல் பண்ணுங்கள். நாளைக்கே செல் பண்ண முடியாது, ஐ ஹவ் டு வெயிட், பேஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி தான். ஸோ சும்மா சொல்கிறேன், இட் வி டேக் இயர்ஸ்னா கூட வெயிட் பண்ணி ஆகணும். ஸோ 15 ட்ரேட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் டைமில் உங்களுக்கு 3.2 மில்லியன் இருக்கும். லைக் வைஸ் 100, 200 ஆகும், 400, 800 ஆகும். இந்த மாதிரி 15 ட்ரேட் கம்ப்ளீட் பண்ணும்போது. ஸோ நம்ம இப்போது நம்ம சொன்ன மாதிரி தான், ஸோ இந்த கேல்குலேஷன் இந்த பிளானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேல்குலேட் பண்ணி டார்கெட் சொன்னோம். இந்த எப்படி கேல்குலேஷன் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு டெமோ பார்த்துடலாம். ஸோ 100 டாலர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஃபர்ஸ்ட் பிளானில் பார்த்தீங்கன்னா 5% சொல்லியிருந்தேன் நான். ஸோ 5% 10 ட்ரேட்ஸ் க்ளோஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னும்போது, ஸோ 10 ட்ரேட்ஸ் க்ளோஸ் பண்ணிங்கன்னா உங்களோட இது எவ்வளோவாக இருக்கும்? ஸோ 162 டாலர்ஸ் உங்களோட ப்ராஃபிட்ஸாக இருக்கும், ஓகேனா 10 ட்ரேட்ஸ்க்கு. ஸோ இதான் நம்ம டார்கெட். இதை நம்ம கேல்குலேட் பண்ணி 200 ட்ரேட்ஸ்க்கு நம்ம கேல்குலேட் பண்ணியிருக்கோம் இப்போது இந்த இடத்துல, ஓகேங்களா? ஸோ 200 ட்ரேட்ஸ் நம்ம கேல்குலேட் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க இப்போது. ஸோ அதான் 1.7 மில்லியன், ஓகேங்களா? ஸோ இந்த ரேஞ்ச் வந்துச்சு. ஸோ இதே தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 10% வச்சோம் நம்ம. ஸோ சாரி 10% இந்த இடத்துல வந்து 100 ட்ரேட்ஸாக நம்ம போட்டோம். ஸோ 100 ட்ரேட் பண்ண போகிறோம் நம்ம. ஸோ 100 ட்ரேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் இது கம்பௌண்டிங் ஆகிட்டே இருக்கும். உங்கள் ப்ராஃபிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்ஸ் மேலே ஆட் ஆகிட்டு இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ 1.3 மில்லியன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தெளிவாக இந்த ஏர்னிங்ஸு. ஃபஸ்ட் வீக் வந்து 110 டாலர்ஸு. ஸோ அதே 121, 133, 146 சொல்லிட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அப் டூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து 100 டாலர்ஸ் போயிருக்கும், ஓகே? 100 ட்ரேட்ஸ் போயிருக்கும், சாரி. 100 ட்ரேட்ஸ் போகும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வந்து இந்த இடத்துல இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் கிடச்சிருக்கும். ஸோ 1.3 மில்லியன். ஸோ மொத்தமாக நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கலாம், நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அதுக்கான ப்ராஃபிட்ஸ் எவ்வளோ இங்கே பக்கத்தில் வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் தெளிவாக பார்த்துக்கலாம் இந்த இடத்துல. ஸோ அகெயின் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் பிளான். ஸோ 100% சொல்லியிருந்தோம் நம்ம. ஸோ 100% வந்து பார்த்திங்கன்னா 15 ட்ரேட்ஸ் நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸோ 15 ட்ரேட்ஸ் நம்ம க்ளோஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அபவுட் 3.2 மில்லியன் சொல்லியிருந்தோம் நம்ம, ஓகேங்களா? ஸோ எஸ் 3.2 மில்லியன் டாலர்ஸ், ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து 15 ட்ரேட்ஸ் இங்கே இதை வந்து கேல்குலேட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஸோ 200, 400, 400, 600 ஆகுது. ஸோ அப்படியே 1600. ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வந்து இந்த தான் இதான் உங்கள் ஏர்னிங்ஸ். ஸோ வந்து டோட்டல் ஏர்னிங்ஸ் பேலன்ஸு. ஸோ இன்வெஸ்ட் பண்ணி இதை இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, இவ்வளோ ஏர்ன் பண்ணிப்பீங்க, டோட்டல் பேலன்ஸ் இவ்வளோ இருக்கும். இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, டோட்டல் ஏர்னிங்ஸ் இவ்வளோ இருக்கும், உங்களோட பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? ஸோ அப்படி தான் வந்து கேல்குலேட் ஆகும் உங்கள் ப்ராஃபிட்ஸு. ஸோ நான் சூப்பர் பிளான், நீங்கள் கண்டிப்பாக இதை பார்த்தா உங்கள் நல்ல ஒரு தெளிவான எக்ஸ்பிளேஷன் வரும்னு தெரியும், கண்டிப்பாக வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஓகேங்களா? ஸோ சைக்காலஜி எப்படி இருக்கலாம், ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ண ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக கஷ்டம் தான் எனக்கே தெரியும் அது. ஏன்னா வந்து கரெக்டாக க்ளோஸ் பண்ண முடியாது என்னால், ஏன்னா வந்து எங்கே வேணால் நாங்கள் நம்ம வந்து போயிடலாம் அப்படின்னு நினைப்பீங்க, ஓகேங்களா? ஸோ அதான் சொல்கிறேன் நான், உங்களோட டார்கெட் வந்து உங்களோட மைண்ட் செட் வந்து டார்கெட்டை நோக்கி இருக்கணும் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி. ஸோ நம்ம அச்சீவ்மெண்ட்டை வந்து பார்க்கணும், நீங்கள் பர்சன்டேஜை வந்து எங்கேயுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணக்கூடாது. இங்கே நீங்கள் இல்லை நான் 5வது தேதியிலேருந்து 4% க்ளோஸ் பண்ணிட்டேன், 8வது தேதியில் 7வது தேதியில் க்ளோஸ் பண்ணிக்கிறேன், 7% அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. நீங்கள் 5% க்ளோஸ் பண்ணால் தான் இந்த கேல்குலேஷன் ஒர்க் ஆகும், ஏன்னா காம்பவுண்டிங்கில் போயிட்டு இருக்குது. அதே மாதிரி பேஷன்ஸ் கண்டிப்பாக தேவை, ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஏன்னா வந்து இது ஒரே நாள்லேயே, ஒரு மாதத்துலேயே, ஒரு வருஷத்துலேயும் அடைய முடியாது, ஓகேங்களா? ஸோ இதோட இது வந்து எப்படி வேணால் இருக்கலாம், அதாவது நீங்கள் எண்ட் ஆஃப் டைமில் பார்த்தீங்கன்னா எப்போ வேணால் எண்ட் ஆஃப் டைம் இருக்கலாம், அதுக்காக சொல்கிறேன். எண்ட் ஆஃப் டைமில் கண்டிப்பாக நான் சக்ஸஸ் சம்பெரிய சக்ஸஸாக இருக்கும், பட் இது எப்படி வேணால் இருக்கலாம், ஏன்னா மார்க்கெட் எங்கே வேணால் எப்போ வேணாலும் மாறலாம், ஓகேங்களா? ஸோ அந்த ரிஸ்க் ஆஃப் திங் இருக்குது. ஏன்னா வந்து 5% இன்றைக்கே அச்சீவ் ஆகலாம், நாளைக்கு ஆகலாம், 2-3 டேஸ் ஆகலாம், வெயிட் பண்ணி செல் பண்ணிட்டு வரணும். ஸோ ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது, ரொம்ப ஈஸியஸ்ட் திங் தான். ஸோ எல்லாராலையும் கண்டிப்பாக பண்ண முடியும், யாராலும் பண்ண முடியாதுன்னு தெரியாது, யாராலும் பண்ண முடியாமல் இல்லை, எல்லாருக்கும் பண்ண தெரியும் கூட இது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இன்னொரு திங், நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் வீடியோவை. பட் ஆனால் நீங்கள் என்ன காயினை இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லாதீங்க. அதே மாதிரி கிரிப்டோ தமிழா டீம் நாங்களும் யாருக்கு இந்த சஜஷன் பண்ண போது கிடையாது, இந்த ஒரு விஷயத்தில் மட்டும். நம்ம ரெகுலர் சிக்னல்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆல்ரெடி, ஓகேங்களா? ஸோ அது வந்து தனி. நம்ம வந்து இந்த ஒரு பிளானுக்காக, இந்த ஒரு ஐடியாக்காக பார்த்திங்கன்னா எந்த ஒரு காயின்ஸுமே பர்சனலாக சஜஸ்ட் பண்ண மாட்டோம். அது ஏன் என்ன நம்ம தெளிவாக பார்ப்போம். ஏன்னா பிட்ரேயல் நடக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா
நமக்கே வந்து ஏமாற்றிடுவாங்க நிறைய பேர், நம்மளே வந்து காலாவதி விட்டுடுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஓகேங்களா. ஏன்னா நீங்களும் நானும் இன்வெஸ்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு பேர் இப்போ நம்ம டீம், நம்ம வந்து 20K மெம்பர்ஸ் இருக்கணும்னு வச்சுக்கோங்க, 20K மெம்பர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறோம் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃபுல்லாகவே. இப்போ கிரிப்டோமிரா டீம் ஃபேமிலி ஃபுல்லாக வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, 70-80 ஸ்டேஜ் இருக்கும்போது நம்ம $40,000 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம எல்லாருமே 20,000 பேரும் உள்ளவே போட்டால் அந்த காயின் பம்ப் என்ன அளவுக்கு இருக்கும் யோசிச்சு பாருங்கள் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு முன்னாடி யாரோ, இல்லை நம்ம டீம்லேயும் நம்மளுக்கு முன்னாடி யாரோ, இல்லை வேறு யாரும் வெளியாலோ, எங்கே வேணால் என்ன வேணால் நடக்க வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. ஸோ உங்களோட மணியை வந்து நீங்கள் எங்கே இன்வெஸ்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லாதீங்க ஓகேங்களா. ஸோ அதான் வந்து சேஃபஸ்ட் திங், நீங்கள் வந்து நீங்களே காயின் சூஸ் பண்ணுங்கள். அந்த காயின் சூஸ் பண்ணுற ஐடியாஸ் தான் எல்லாமே இந்த வீடியோலேயே இருக்கும். ஏன் நான் காயின் சஜஸ்ட் பண்ண மாட்டோம் அதில் சொன்னதான், நம்ம ஏன்னா வந்து ஹியூஜ் வால்யூம் மக்கள் மீட் ஆகும், பிட்ரேட் நடக்க வாய்ப்பு இருக்குது, தென் சில பல விஷயங்கள் நிறையவே இருக்குது ஓகேங்களா. ஸோ அவுட் டு பிக் காயின், ஸோ காயின் எப்படி பிக் பண்ணுறது நீங்களும் சொல்ல மாட்டீங்க, ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்ல வேணாங்கிறீங்க. அப்போ நான் எப்படி காயின் பிக் பண்ணுறது, எனக்கு நாலேஜே இல்லை, நான் ரொம்ப பிகினர் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படி கிடையாது, எல்லாராலையும் எல்லாமே முடியும் ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 3 ஐடியாஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல் ஆகும், அந்த மாதிரி ஒரு ஐடியாஸ் நாங்கள் இங்கே வந்து உங்களுக்கு சொல்கிறோம் ஓகேங்களா. ஸோ அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்கள். டிப் 1 ஓகேங்களா, எப்போவுமே மார்க்கெட் கேப் பாருங்கள், காயின் மார்க்கெட் கேப் இல்லை காயின் ஜிக்கு எடுத்துக்கோங்க. டாப் 50 காயின்ஸ் இருக்கும் தெரியுமா, டாப் 50 காயின்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் டாப் 50 காயின்ஸ் இன்வெஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஹியூஜ் கேபிட்டல் இருக்கும், ஸோ பெரிய லெவலில் டக்கு டக்குன்னு மூவ்ஸ் நடக்காது. ஸோ கீழே இறங்குதுனாலும் டக்குன்னு இறங்காது அவ்வளோவா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 20-30% மேஜர் மூவ்ஸ் ஆனாலுமே அது கீழே போகாது. இன்வெஸ்ட்மெண்ட் அட்லீஸ்ட் ஆஃப் சேஃப் ஹவர்ஸ் இருக்கும், ரெக்கவரி பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ அஷ்யூர் கிடையாது, ஒரு 2-3 weeks கூட ஈஸியாக எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம இந்த மாதிரி மேஜர் கரன்சிஸில் போடும்போது ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி போகும்போது பிளான் ஏ பிளான் பிக்கு நீங்கள் போகிறீங்கன்னா இந்த மார்க்கெட் கேப்பில் டாப் 50 காயின்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு டைவர்ஜென்ஸ் பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். டிப் டூ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் டைம் எடுக்கும், நீங்கள் உட்காந்து மார்க்கெட்டில் அனலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், பட் கண்டிப்பாக ஒர்க் ஆகும் இது. நீங்கள் வந்து ஒவ்வொரு காயினும் நீங்கள் பார்க்குற காயின், உங்கள் ஃபேவரட் காயின், நீங்கள் படித்த காயின், எங்கேயோ ஒரு இடத்துல பார்க்குற காயின் ஓகேங்களா, அந்த மாதிரி காயினை வந்து 1 day சார்ட், 3 day சார்ட்ஸ், அதே மட்டும் 1 week சார்ட்ஸ் எடுத்து அந்த காயினில் வந்து டைவர்ஜென்ஸ் இருக்கா, அந்த காயினோட மூவ் எப்படி இருக்குது, ட்ரெண்ட் லைன் எப்படி பார்க்குறது. ஸோ அதே கேண்டில்ஸ் பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் ஓகேங்களா. ஸோ அந்த வீடியோ வந்து பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள், கீழே லிங்க் கொடுக்குறேன் ஓகே. ஸோ அந்த வீடியோ பாருங்கள், இந்த அப்கமிங் வீடியோஸ் அதே மாதிரி வந்து நம்மளுக்கு வந்துகிட்டு இருக்கோம் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு பிகினர்ஸ்க்காக. ஸோ நம்ம வீடியோஸ் கண்டிப்பாக பாருங்கள், அந்த வீடியோ கேண்டில் சிக்ஸ் பாருங்கள், நம்மளுக்கு கண்டிப்பாக புரியும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கேண்டில் சிக்ஸ் பின்போர்ட் கேண்டில் ஒன்று ஓப்பன் ஆகுதா பாருங்கள், அதாவது டாப்பில் வந்து க்ரீன் வர மாதிரி. ஸோ அந்த மாதிரி கேண்டில்ஸ் ஓப்பன் ஆச்சுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல நீங்கள் வந்து அந்த காயினை வந்து பிக் பண்ணுங்கள். ஸோ 1 day சார்ட், 3 day சார்ட், அந்த 1 week சார்ட் திருப்பி அகைன்னு சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்காக. ஸோ வந்து ட்ரெண்ட் லைன் செக் பண்ணுங்கள், ட்ரெண்ட் லைன் செக் பண்ணிட்டு இதையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 50 காயின்ஸ் கூட வந்தீங்கன்னா லிங்க் பண்ணி பாருங்கள். அதாவது டிப் ஒன்று, டாப் 50 காயின்ஸ் அப்படியே இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன். இங்கே இந்த ஸ்ட்ராட்டஜி கேண்டில் ஸ்ட்ராட்டஜியை வந்து பார்த்தீங்கன்னா அதே டாப் 50 காயின்ஸ் கூட வந்து சேர்த்து பண்ணுங்க. ஸோ டாப் 50 காயின்ஸ்க்குள்ள சேர்த்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னல் ரிஸ்க் கொஞ்சம் கம்மியாகும். ஸோ கொஞ்சம் மாடரேட்டாக இருப்பீங்க நீங்கள் ஓகேங்களா. ஸோ அங்கேயும் அங்கே பார்த்தா வந்தால் நம்ம ஸோ வந்து அந்த ரெக்கவரி டைம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் இது எல்லா காயின்ஸ்க்கும் ஒர்க் ஆகும், அல் காயின்ஸ் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக. ஸோ டிப் 3, பிரான்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் மூவர்ஸ், டாப் கெய்னர்ஸ்னு இருக்கும். ஸோ டாப் லூசர்ஸ் இருப்பாங்க அதே இடத்துல. ஸோ டாப் லூசர்ஸில் போய் பார்த்தீங்கன்னா எது டாப் லூசர்ஸ் இருக்கோ அந்த காயினை இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் கொஞ்சம் ரிஸ்கி இது, ஏன்னா வந்து அந்த காயின் வந்து மேஜர் மூவ் ஆகிட்டு அதாவது டக்குன்னு மேலே ஏறிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்திருக்கும். ஸோ 70-80%, 300%, 400% காயின் ஏறிட்டு அங்கே 20-30% நம்மளுக்கு ரிவர்சல் கொடுத்துருக்கும். ஸோ அந்த இடத்துல போய் என்டர் ஆகுது, ரொம்ப ரிஸ்கியான திங். ஸோ பிஃபோர் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னும்போது நீங்கள் வந்து அதோட மேஜர் மூவ்ஸ் ப்ரீவியஸாக வந்து 1 day கேண்டில் பாருங்கள், எப்படி மூவ் ஆயிருக்கு, மேபி மேலேருந்து கீழே இறங்கியிருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைவர்ஜன்ஸ் கண்டிப்பாக தெரியும், அந்த வந்து ரொம்ப மேலே போய்ட்டு இப்போ தான் இறங்க ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக இறங்கும் அந்த மாதிரி காயின்ஸ்லாம். ஸோ நீங்கள் பார்த்து கேஷ்ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த தேர்ட் டிப் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா டிப் 1, டிப் 2, டிப் 3 இருக்குது தெரியுமா. ஸோ டிப் வந்து டெமோ மாதிரி கொடுத்துர்லாம் நான். ஸோ ஜஸ்ட் வந்து மார்க்கெட் கேப்பில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். மார்க்கெட் கேப்பில் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ என்ன இருக்குது, இப்போ வந்து டாப் 50 மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எக்ஸாம் ஃபஸ்ட்டு பிடிசி இருக்குன்னா பிடிசி, எத்திரியம் இருக்கா, இப்போ நீங்கள் எத்திரியம் போடலாம் நீங்கள். ஸோ எத்திரியம் நீங்கள் போட்டு ஸோ எத்திரியம் நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எத்திரியம் இருக்குது மார்க்கெட் கேப்லலாம், ஃபஸ்ட் டாப் 50 மார்க்கெட் கேப்லேயும் எத்திரியம் பை பண்ணலாம். ஸோ இப்போ ஆட்டம் வந்து இருக்குது டாப் 50-க்குள்ளே இருக்குது அப்படிங்கும்போது ஆட்டம் பை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காயின் மார்க்கெட் கேப்போ ஒரு காயின் ஜிகோலேயே பார்த்து டாப் 50 காயின்ஸை எடுத்துகிட்டு அந்த 50 காயின்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணி 5-10% ப்ராஃபிட்ஸ் பார்க்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் ஓகேங்களா. செகண்ட் மெத்தட் என்னென்னா நீங்கள் வந்து டாப் 50 காயின்ஸில் இது பண்ணலாம், இல்லை ஏதோ ஒரு காயினை வந்து சூஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் நான் அங்கே ஆட்டம் எடுக்கிறேன். ஸோ ஆட்டம் எடுத்துகிட்டு 1 day சார்ட் எடுக்கிறேன், 1 day சார்ட், 3 days சார்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கேன்னா நான்
ஒன் வீக் சார்ட் சொல்லியிருக்கேன். ஸோ ஒன் டே சார்ட் எடுக்கிறேன் ஆட்டம், ஸோ ஃபைவ் டேஸ் பிஃபோர் பார்க்குறேன் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நல்ல மூவ்மெண்ட் இங்கே கொடுத்துட்டே வந்திருக்கு இந்த இடத்துலேருந்து. ஸோ இங்கே அவ்வளோ தூரம் தான் போவேன்னா, ஸோ நம்ம இங்கேருந்து பார்க்க 17 hours சேர்ந்து பார்க்கலாமே. ஸோ நல்ல மூவ்மெண்ட் போயிருக்கு ஓகேங்களா. ஸோ சின்ன டைவர்ஜென்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இந்த பெரிய டிப்பில் பார்த்தீங்கன்னா செம்ம டைவர்ஜென்ஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இவ்வளோ பிரேக் ஆகிருக்கு. ஸோ இந்த பிரேக்லேயே நீங்கள் கண்டிப்பாக என்கரா இருக்கலாம். ஸோ இந்த டைவர்ஜென்ஸ் பற்றி தான் சொன்னேன் நான். இதே த்ரீ டேஸ் சார்ட் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி தெளிவாக டைவர்ஜென்ஸ் கிடச்சிருக்கும் இந்த இடத்துல. ஸோ நெக்ஸ்ட் டே ஓப்பன் ஆகும்போது கேண்டில் பார்த்தீங்கன்னா நைட்டில் இங்கே க்ரீனில் தான் ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ அதே உங்களுக்கு பெரிய சிக்னலாக இருக்கும், அந்த காயின் திருப்பி பம்ப் அவுட் ஆக பிரேக் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல நீங்கள் என்கரா இருக்கலாம். ஸோ என்கர் ஆகிட்டு அடுத்த 5%, 10%, இப்போ 20% போயிருக்கு. நம்ம டார்கெட் 5-10 இல்லை வந்து நீங்கள் தேர்ட் டார்கெட் வெயிட் பண்ணுறீங்க, தேர்ட் பிளான் 3க்கு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க, அந்த பர்சன்டேஜ்னா கூட இந்த காயின் நீங்கள் கண்டிப்பாக என்கரா இருக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு காயின் நான் காமிக்கிறேன், என்ன எடுக்கலாம் சொல்லுங்க, ரேண்டமாகவே எடுக்கிறேன். ஸோ விஇடி இப்போது, ஸோ விஇடி பாருங்கள், இப்போ ஒன் டே சார்ட் எடுக்கிறேன். ஸோ ஒன் டே சார்ட் எடுத்தனா பாருங்கள் கிளியராக தெரியுது டைவர்ஜென்ஸ் இங்கே. ஸோ 1.0.15 தெளிவாக விழுந்துருக்கு காயின் 0.09. ஸோ இந்த இடத்துல திருப்பி பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிருக்கு, கரெக்ஷன்ஸ் நடந்திருக்கு மூணு நாள், நேற்று வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பம்ப் அவுட் ஆயிருக்கு. ஸோ இதே இடத்துல த்ரீ டேஸ் கேண்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து குயிக்கர் கேண்டலுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ கண்டிப்பாக பார்க்க இந்த வீடியோக்கு அப்புறமும் இந்த வீடியோ இது வந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த கேண்டில் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக க்ரீன் கேண்டில் வந்துட்டு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே டைவர்ஜென்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறதுனால எல்லாமே அண்டர் மைண்ட் ப்ரெடிக்ஷன் தான் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மூவ் அவுட் ஆகி மேலே போகலாம். ஸோ ஒன் வீக் கேண்டில் அப்படியே எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ பாருங்கள் இந்த இடத்துல ஸோ எந்த அளவுக்கு டைவர்ஜென்ஸ் இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 0.23 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா காயினோட மூவ்மெண்ட் ஆஸ்டேட் ஆகிருக்கு. இப்போ வந்து 0.12 ஆல்மோஸ்ட் ஆஃப் அங்கேருந்து இங்கே பார்த்தா கூட டபுள் த மூவ் ஓகேங்களா, மோர் தென் டபுள் தான் சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு மூவ் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செகண்ட் டிப் சொன்ன மாதிரி. ஸோ தேர்ட் டிப் நீங்கள் வரீங்கன்னும் போது நீங்கள் பயன்ஸ் கூட டாப் கெய்னர்ஸ் இருக்கும், டாப் லூசர்ஸ். ஸோ டாப் லூசர்ஸ் போங்க. இப்போ டாப் லூசர்ஸ் எது இருக்கோ அவங்கள நீ சூஸ் பண்ணலாம் நீங்கள். ஸோ இப்போ டிஐஏ காயின் இருக்குது. ஸோ டிஐஏ காயின் போகிறீங்கன்னா, ஸோ டிஐஏ காயின்லேயே போகும்போது இப்போ ஒன் டே கேட் எடுத்து ஒன் டே சார்ட் எடுத்து பார்க்கணும் நீங்கள். ஸோ ஒன் டே சார்ட் பாருங்கள், நீங்கள் தெளிவாக தெரியுது. ஸோ பழைய இடத்துல நிலைமைக்கு வந்து விழுந்துருக்கு காயினை. திருப்பி பார்த்தீங்கன்னா அதை விட அதே நிலவுக்கு போயிடுச்சு. ஸோ இந்த டிப்பில் விழுந்துச்சு சடன் மார்க்கெட்டில், திருப்பி அந்த ப்ரைஸ்க்கே ஏறிடுச்சு ஓகேங்களா. ஸோ அந்த ப்ரைஸ்க்கே ஏறினாலும் திருப்பி இந்த காயின் இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு ரிஸ்கி தான் ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல நீங்கள் ஒன் டே சார்ட் எடுத்திங்கன்னா மொத்தமாக பிரேக் அவுட் மேலே போயிருக்கு. ஸோ சின்ன ஒரு கரெக்ஷன் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ கரெக்ஷன்ஸ், இந்த இடத்துல ஒரு கரெக்ஷன், இந்த இடத்துல ஒரு கரெக்ஷன், இங்கே கரெக்ஷன்ஸ்னு சொல்லி போயிருக்கு. ஸோ அதே மாதிரி கரெக்ஷன் பார்த்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம் நம்ம. அந்த கரெக்ஷனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த காயின் என்டர் ஆகலாம். த்ரீ டேஸ் கேண்டிலும் பார்த்திங்கன்னா அப்பரில் பார்டரில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த காயின் என்டர் ஆகவே வேணாம். பட் நீங்கள் ஒன் வீக் சார்ட் எடுத்து பார்க்குறீங்க அப் டு நீங்கள் வந்து வீக்ஸ் பை வீக்ஸ் நீங்கள் வந்து உட்காந்து நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த காயின் சூஸ் பண்ணால். ஏன்னா வந்து இதோட மேஜர் புல் பேக் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா 3.7 எங்கேயோ இருக்குது ஓகேங்களா. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த கேண்டில்லையும் வச்சுக்கோங்களேன் நீங்கள். ஸோ இந்த கேண்டில் வச்சிங்கன்னா 3.8 யா எக்ஸாக்டாக 3.8 இருக்குது. இதோட ஆல்மோஸ்ட் ஒரு ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லலாம், ஆல்மோஸ்ட் டாப் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த அளவுக்கு இது பண்ணலாம். ஸோ இயர்ஸ் பை இயர்ஸ் வெயிட் பண்ணணும், அதாவது சாரி வீக் பை வீக் வெயிட் பண்ண ரெடியாக இருக்கீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து டிஏஏ இந்த இடத்துல என்கரா இருக்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ அகெயின் அடுத்த காயின் இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ எஜிக்கு. இப்போ எஜிக் பார்த்தீங்கன்னா ஒன் டே சார்ட் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு பார்ப்போம் நம்ம. ஸோ ஒன் டே சார்ட் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஆல்மோஸ்ட் வந்து இந்த டிப்பு வந்து இங்கே வந்து பெரிய டிப்பே கிடைக்கல. ஸோ இந்த மார்க்கெட் கிராஷில் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்துட்டு ஸோ இங்கே போயிருக்கு. ஸோ சரியான ஃபுல் பேக்கு. ஸோ காயின் வந்து பார்த்தீங்கன்னா 0.33 வரையும் போயிருக்கு, அதுக்கப்புறம் தான் கிராஷ் ஆகிருக்கு. கிராஷில் சேர்ந்து வந்து இறங்கிறதுக்கு எதிராக ஆகிருக்கு காயினும். அப்புறம் திருப்பி வந்து புல் பேக் ஏறி பார்த்தீங்கன்னா இங்கே மேலே வந்து க்ரீன் கேண்டில்ஸ் ஃபார்ம் பண்ணி போயிட்டு இருக்குது. இப்போ வந்து மேஜராக பார்த்தீங்கன்னா அப்பர் ட்ரெண்டில் போயிட்டு இருக்குது காயின் ஓகேங்களா. ஸோ அப்போ ட்ரெண்டில் போயிட்டு இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இந்த காயின் வந்து நீங்கள் வந்து த்ரீ டேஸ் கேண்டில் திருப்பி ஒரு தாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நீங்கள் பாருங்கள் த்ரீ டேஸ் கேண்டிலில் ஸோ இதோட பொட்டன்ஷியல் வந்து 0.64 வரையும் போயிருக்கு ஓகேங்களா. ஸோ இது வந்து இந்த இடத்துல வந்து பிரேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய லெவலில் வந்து இந்த இடத்துல வால்யூம் இங்கே என்ட்ரான வால்யூம் எல்லாமே இந்த இடத்துல வேனிஷ் ஆகிடுச்சு. ஸோ இங்கே எவ்வளோ வால்யூம் போயிருக்கோ அந்தளவுக்கு ஆஃப் வால்யூம் இங்கே செல் ஆகிடுச்சு. ஸோ இங்கே தான் கரெக்ஷன்ஸ் தான் நடந்துச்சு. ஸோ ஃபுல் டவுன் ட்ரெண்டில் தான் வந்திருக்கு காயின். ஸோ இந்த இடத்துல மேஜர் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த இடத்துல டைவர்ஜென்ஸ் கிடச்சிருக்கு இங்கே இந்த ஐயருக்கும் இந்த ஐயருக்கும். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணால் நம்ம வித்தின் வீக் வந்து 0.44 வரை இந்த காயின் எஜிக் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து போகும்னு சொல்லி நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ இந்த த்ரீ டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மூணு டிப்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் ஆகும் ஓகேங்களா. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அப்புறம் தான் நம்ம எதுவுமே பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு
ஸோ கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்புறம் என்டர் ஆகுங்க எந்த ஒரு ட்ரேட்லையுமே. ஸோ நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓன் அனலைஸ் பண்ணிக்கோங்க. ரிஸ்க்கிற மாதிரி சொன்னால் மாதிரி தான் பிரதர்ஸ், ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து ரிஸ்க் வந்து இது இல்லாமல் கிடையாது, ஒரு சின்ன ரிஸ்க்கு தான் இது கண்டிப்பாக, ஆனால் கன்சிடர் பண்ண வேண்டிய ரிஸ்க்கு. ஸோ ஸ்பாட்டில் பண்ணுறோம், ஸோ வந்து லாஸ் எல்லாம் பேப்பர் லாஸாக தான் இருக்கும், அமௌண்ட் ஆஃப் மணி லாக் தான் ஆகும், ஓகேங்களா. ஸோ வந்து யாரும் பயப்பட தேவையில்லை, உங்கள் அமௌண்ட் மொத்தமாக போயிடும்னு சொல்லிட்டு. அமௌண்ட் ஆஃப் கிரிப்டோ இருக்குது, ஸோ கிரிப்டோ என்றைக்காக தானே வச்சு ஹோல்ட் பண்ணி 2 days 3 days 1 week ஒன் இயரோ நம்ம வந்து வெயிட் பண்ணி ஹோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு வெளியே வந்துடலாம், ஓகேங்களா. ஸோ அது வந்து ப்ராப்ளமே கிடையாது. ஸோ வந்து நீங்கள் அந்த ரிஸ்க்கையும் கண்டிப்பாக பாருங்கள், ஓகேங்களா. ரிஸ்க்கை பார்க்காம எந்த ஒரு விஷயத்துக்கும் வராதிங்க, ரிஸ்க் இருக்குன்றதுக்காக ஒரு அப்டேட் பண்ணியிருக்கேன் நான், ஓகேங்களா. அதர் திங்ஸ் நீங்கள் வந்து என்ன பார்க்கணும்னா பேஷன்ஸ் நம்ம அப்படி சொன்ன மாதிரி தான். அதே மாதிரி நம்மளோட டார்கெட் வந்து மேபி இயர்ஸ் டேஸ் வீக்ஸ் என்ன வேணால் ஆகலாம், பட் எண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக இருக்கும், நம்ம எல்லாருமே சேர்ந்து சக்ஸஸ் ஆகும் கண்டிப்பாக, ஓகேங்களா. ஸோ ஷுவராக நம்மளால் பண்ண முடியும், எதுவுமே இம்பாசிபிள் கிடையாது, ஓகேங்களா. எல்லாமே பாசிபிள் தான், ஸோ அப்படி ஒரு நம்பிக்கை வச்சு பண்ணுங்கள். எல்லாருமே வந்து குட் ட்ரேடர்ஸ் தான், யாருமே பிகினர்ஸ் கிடையாது. ஸோ கண்டிப்பாக பாருங்கள், கொஞ்சம் டைம் இதுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பண்ண முடியும் இந்த ட்ரேட்ஸ்லாம். ஸோ அனதர் திங், வி ஹவ் பாட், எங்களோட பாட்டுக்கு வந்து ஷார்ட் அவுட் கொடுக்குறோம், அண்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் சக்ஸஸ் எங்கள் பாட்டுக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு தெரியும் மோர் தென் பார்த்திங்கன்னா வந்து எவ்வளோ மெம்பர்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருக்கிட்டே வந்து குட் கமெண்ட்ஸு. ஸோ பாட் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா டு பி யூஸ்ஃபுல் டு எவ்ரி ஒன், நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இது. நம்ம பாட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பைனான்ஸ் அக்கௌண்ட்டில் உங்கள் ஸ்பாட் அக்கௌண்ட்டில் பை அண்ட் செல் பண்ணும். ஸோ அதே மாதிரி பை பண்ணும்போதுலாம் பார்த்தீங்கன்னா டைவர்ஜென்ஸ் பார்த்து, கேண்டில்ஸ் பார்த்து, அனலைசிஸ் பண்ணி தான் பை பண்ணும். பாட்டோட வீடியோஸ் செக்லிஸ்ட் ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இருக்கும். பாட்டோட தனியாக வந்து ப்ளேலிஸ்ட்டே இருக்குது, எப்படி ஒர்க் ஆகுது, என்ன மாதிரி வந்து காயின்ஸ் பிக் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. ஸோ 2% டேக் ப்ராஃபிட்டில் செல் பண்ணும், ஓகேங்களா. ஸோ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 30-50% மார்க்கெட்டில் வந்து 4 months ரெக்கார்ட்ஸ் எங்ககிட்டே இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ராஃபிட்ஸ் பார்க்கலாம், பட் இது பேஸ் அப்பன் மார்க்கெட் அப் ஆர் டவுன் கண்டிப்பாக ஆகும், ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக பாட் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கீழே நம்பர் தானே காண்டாக்ட் பண்ணுங்கள். ஷுவராக வந்து குட் ப்ராஃபிட்ஸ் கண்டிப்பாக பார்க்க முடியும், ரிஸ்க்கும் இருக்குது, மார்க்கெட் ரிஸ்க் தான் கண்டிப்பாக, ஓகேங்களா. ஸோ மார்க்கெட்டில் வேல்யூ கம்மியாகும்போது உங்கள் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டில் ஹோல்ட் ஆகிருக்கும். ஸோ சேம் ரிஸ்க் நம்ம போனாலும் ட்ரேடிங்கில் வந்து மார்க்கெட்டில் வேல்யூ கம்மியாச்சுன்னா லோ ஆகும், இங்கேயும் அதே தான், ரிஸ்க் வில் பி சேம் தான், ஓகேங்களா. ஸோ பாட் கண்டிப்பாக இது பண்ணி பாருங்கள். ஸோ அட் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 பிளானும் நீங்கள் பண்ண போகிறீங்க, பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா இட் யூ வில் பி கெட் அரௌண்ட் $6.5 million. ஸோ வந்து அவ்வளோ ப்ராஃபிட்ஸ் கண்டிப்பாக பார்த்துக்க முடியும், இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். கண்டிப்பாக எல்லாராலையும் எல்லாம் முடியும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ ஒரு விஷயம் இருக்குன்ட்டு எவ்வளோ பேர் தெரியும் தெரியல, பட் எங்களுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, நாங்கள் கண்டிப்பாக கிரிப்டோ நம்ம டீம் வந்து உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஓகேங்களா, சப்போர்ட் பண்ணுங்கள் கிரிப்டோ நம்ம டீம் எப்போவுமே இருக்கா மாதிரி. ஸோ ஆல்வேஸ் பி அ பார்ட் ஆஃப் கிரிப்டோ தமிழா. ஸோ நம்ம எல்லாம் சேர்ந்து ஏர்ன் பண்ணுவோம், நம்ம எல்லாம் சேர்ந்து வளருவோம், ஓகேங்களா. ஸோ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஆஸ்டா கிரிப்டோ தமிழா. லவ் யூ ஆல்.